வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம பொடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடலங்காவில் மேலே இருக்க அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறத லைட்டாக கீ வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ சுரணுன்னா வந்துடும் இப்போ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சில் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பொடலங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ரெண்டு விசில் வச்சு ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது ரொம்பவும் வெந்துடக்கூடாது ஒரு மீடியமாக வெந்தால் போதும் நம்ம இப்போ இந்த பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பொட்லங்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இந்த காய் பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் தண்ணியெல்லாம் கலந்த பிறகு உப்பு ஒரு வட்டி செக் பண்ணிக்கோங்க இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு காயும் நல்லா வெந்துடும் அந்த கடலைப்பருப்பு ரொம்ப குழையாமல் அதுவும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ திருப்பி நான் வந்து கேஸ் ஆன் பண்ணி அந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் எடுத்து அந்த காயில் கொட்டி ஒரு வாட்டி கலந்து விட்டோம்னா நம்மளோட சூப்பராக அண்ணன் பொட்லங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது ரசம் சாதம் காரக்குழம்பு இதுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாதத்தில் அப்படியே அந்த காய் அந்த பருப்பு எல்லாம் போட்டு பசஞ்சும் கொடுக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா நம்ம வீட்டு வெரைட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்